இப்போ ரசூலுல்லா உள்ளாயி ஹோலி வல்லம் அவர்கள் அப்போ ஆண்டு பிறந்தார்கள் எத்தனை மாதம் எந்த மாதத்தில் பிறந்தார்கள் ரபியுல் அவ்வல் அப்படி என்று வரலாற்றில் ஒரு சிலர் சொல்கிறார்கள் ரமலால் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் இன்னும் வேறு மாதங்களையும் சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல மிக முக்கியம் அறிவிப்பால் வருஷம் பார்க்கறது பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறதுனால ரசூல்லானு பிறந்தநாள் கொண்டாடுறதுனால வரலாற்று ரீதியாக நம்ம என்ன சொல்லணும்னா ரசூலாங்க ரமலானில் பிறந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ரபி ரபியுள்ளவர்கள் பிறந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை சொல்லுவாங்க ஏதோ ஒரு மாத்திர பிறந்து ஆகணும் புறந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் எப்போ நம்ம இதை கொஞ்சம் அழுத்தமா மார்க்க ரீதியான ஒரு வேலை நீங்கள் செய்கிற நேரத்தில் அது வெறும் வரலாற்று செய்தி அல்ல அப்போ நேரம் எங்கே போகுது அல்லாஹு தாலாவுடைய அந்த என்னது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட போகுது அப்போ நம்ம உறுதியாக பார்ப்போம் அதனால் ரபியுல்லா அவன் என்பது அரிப்பால் வரிசை ரீதியாக நிரூபிக்கப்பட்ட செய்தி அல்ல ரபியுள்ளவன் சொல்றது வரலாற்று ரீதியாக பிழை இல்லை ஆனால் நூறு சதவீதம் மார்க்கத்தோடு சம்மந்தப்படுறதுன்னா சந்தேகமாரி இருக்கணும் ஐய மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அறிவிப்பால் வரிசையோடு என்ன செய்யல அது வரல திங்கக்கிழமை பிறந்தது ஹதீஸ்ல வருது என்னது நான் அந்த நாளில் தான் என்ன செய்தேன் பிறந்தேன் திங்கக்கிழமை தான் என்ன செய்தேன் பிறந்தேன் எனவே மாதமே பார்த்துக்கோங்க சரியா அதே போல ரசூட மரணமும் ரபியூர்ல உள்ளதான் நடந்தது என்பது ப்ரூஃப் இல்லை நல்ல முறையில் புரிஞ்சு ஒரு சிலர் அதையும் சொல்லுவாங்க நினைத்தா அதுவும் நிரூபிக்கப்பட்ட செய்தி இல்லை ரபி உள்ள நடந்து என்ன செய்யலாம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கருத்து முறம்பாடுகள் அதில் இருக்குது ஆனால் திங்கக்கிழமை மரணித்தார்கள் என்பது ஆதாரப்பூர்வமான செய்தி பிறந்தார்கள் மரணித்தார்கள் அப்படி என்ற செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி ரைட் அடுத்ததாக ரசூல் நான் இந்த பிறப்பு சம்பந்தமாக இன்னும் நிறைய என்ன செய்யலாம் சொல்லலாம் முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணுறேன் அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு சில குராஃபாத்தான நம்பிக்கை இது அதில் உண்டு

கத்தனா செய்யப்பட்டவராக என்ன செய்தார்கள் யாராவது வாய்ப்பு இருக்குதா கத்தனா செய்யப்பட்டவர் செய்தி ஆதாரபூர்வம் பண்ணுவீங்களே மற்றவர்கள் யாராவது கத்தனா செய்ய பிறக்க வாய்ப்பிருக்குதா இருக்குது கத்னா அதாவது கத்னா செய்கிறேன்றது ஒரு அங்க உள்ள ஒரு தோழனம் எடுக்கணும் அப்படித்தானே அது இல்லாத நிலையில் பிறக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறான் அப்ப அதனால கேள்வி வரும் கத்னா செய்யப்படுற இடம் இல்லாம பொறந்திக்கிறார் கத்னா செய்யணுமா என்ன பத்துவா அப்படி கேள்வி வரும் விளங்கிட்டா அப்ப அந்த நேரத்தில் தேவையில்லை அந்த நேரத்தில் என்ன வந்து நகம் நீக்கப்பட்ட நிலையில பிறகு விளங்கிட்டா அதே மாதிரி கத்தனா செய்யப்பட்ட நிலையில் பிறந்த நிறைய பேர் இருக்கிறாங்க அது கேள்வியாகவும் உங்களுக்கு என்ன செய்யலாம் வரலாம் அப்படி வந்தா நீங்க என்ன சொல்லணும்டா கத்தனா செய்யப்படுற பகுதி இல்லாத ஒரு நிலமையில் ஒரு மரணிக்கிறாராக இருந்தால் அர்த்தம் என்ன கத்தனா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவே பிறந்தால் அப்படி நிறைய பேர் இன்றைக்கும் போடுக்குறாங்க பிறந்தால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க அப்படி பிறக்கிறாங்க எது ஒரு சிறப்பையும் என்ன செய்யாது காட்டாது அது ஒரு சிறப்பையும் காட்டாது அடுத்தது என்ன என்று சொன்னால் அப்படி இது ஆதாரமற்ற செய்தியும் தான் ரசூர் செல்லால அவர்கள் கத்னா செய்யப்பட்டவராக பிறந்தார் என்றது ஆதாரமற்ற செய்தியும் தான் அடுத்த ரசூல் அங்கே பிறக்கிற நேரத்தில் வந்து கதீஜா ரதியொல்லாவன் அவர்களுடைய வயிற்றிலிருந்து ஒரு ஒளி போனதாகவும் அதுபோல் சிரியாவுடைய அந்த பகுதிகள் எல்லாம் ஒளிர்ந்ததாகவும் ஒரு செய்தி என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இதுவும் அடிப்படையற்ற ஆதாரமற்ற செய்திகள் உண்டு அதெல்லாம் இல்லை ஆனால் சும்மா சொல்லுவாங்க ஆனால் ஆதாரமற்ற செய்தி ரைட் இவைகளெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் வரலாற்றோடு சம்பந்தப்பட்டாலும் வரலாறு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது விட்டால் வரலாறு ஏற்றுக்கொள்ள முடிந்தாலும் ஒரு சில விஷயத்தோடு பாதிக்குது என்ன இது என்னத்துக்கு சொல்கிறதுண்டா ரோம பாரசீகம் வீழ்ந்து விடும் என்ற முன்னறிவிப்புக்கு சொல்கிறது இது ரோமம் என்ன ரோம ஆட்சி என்ன செஞ்சிடும் ரோம் அது கீழே உளுந்துடும் அதுக்கான முன்னறிவிப்பு ஃபெஸ்டிக்கல் லைட் போயிட்டு அப்படி என்பதற்காக என்னது இது சொல்லக்கூடிய செய்திதான் தான் அதனால தான் நம்ம ஆதாரம் இல்லாமல் அதை என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது ரைட் அடுத்த மிக முக்கியமான என்னன்னு சொன்னால் அபூல் அஹபூட சம்பந்தப்பட்ட செய்தி ரசூல் சல்லா அவங்க சொல்லம் பிறந்த உடனே இந்த நன்மாராயத்தை கொண்டு போய் சொல்றது யாரு அபு அபுல் அஹபுடைய அடிமை பெண்ணாக இருந்தவங்க பேர் என்ன அந்த அளவு டீட்டெயில்ஸ் எல்லாம் போகக்கூடாது சொல்லுங்க சுவைபா வணங்கிட்டா பேர் என்ன சுவைபா சுவைபா வந்து செய்தியை பேத்த என்ன செய்யறாங்க சொல்றாங்க சொன்ன உடனே அபுல் அஹப் என்ன செய்யறாங்க விடுதலை செய்தார் சுவை சுவைபாவை விடுதலை செய்தார் ரசூல் சல்லா உலக சல்லாம் அவர்களுக்கு சுவைபா என்ன செஞ்சுக்கிறாங்க பால் ஊட்டிக்கிறாங்க ரசூல்லாங்களுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க ஹம்சா ரதியுல்லா அவர்களுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க அது போல அபு என்ன செஞ்சுக்கிறாங்க பால் ஊட்டிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ரசூல் சல்லா சலம் வீட்டில் ஒரு நல்ல சம்பவம் ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்கள்ட்ட யார் உம்மு அந்த உம்மு ஹபீபா ரதியுல்லாம் கேட்குறாங்க அல்லாவின் தூதரை என் தங்கச்சியை திருமணம் முடிச்சுக்கோங்கன்றாங்க சொந்த தங்கச்சிய திருமணம் முடிச்சு கேக்குறான் அப்ப ரசூல் சல்லா சேலம் சொன்னாங்க அவ மாதிரி நான் மறுமணம் முடிக்கிறது உங்களுக்கு விருப்பமா இன்னொரு திருமணம் முடிக்கிறது உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டாங்க ரசூல் அப்ப ரசோலாங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு என்ன என்றைக்கும் வரலாற்றில் சஹாபா பெண்கள்லாம் அப்படி இருந்தாங்கன்னு சா எல்லா பெண்களும் தான் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அப்ப அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க உங்களுக்கு விருப்பமானு கேட்குறாங்க கேட்ட உடனே என்ன அவங்க பதில் சுடா லஸ்துல கபி முஹியா ஏற்கனவே நான் தனியா இல்லையே ஏற்கனவே நீங்கள் ரெண்டு மூணு திருமணம் முடிச்சு தான் இருக்கிறீங்க அதனால என்னோடு முஷாரக்கா பண்ணுறதுல எனக்கு மிகவும் விருப்பம் என் தங்கச்சி தான் ஏனண்டா எனக்கு ஒரு கேள்வி பட்டுச்சு நீங்க அபுசலமாவுடைய மகள் ஜெய்ணபை முடிக்க போறதா செய்தி வந்துச்சு பொய் செய்தியை ரசூல்லாங்கோட வீட்டில் கொண்டு வந்து சேர்த்திக்கிறாங்க பொய் செய்தி ரசூல்லாங்கட வீட்டுக்கு அன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை ரசூலாட மனைவிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா அப்ப இன்றைக்கு எப்படி இருக்குது ரசூல்லாங்க மனைவிக்கு ஒரு செய்தி வந்திருக்கி ரசூல்லாங்க கட்மனையும் பண்ணாத செய்தி உண்டு என்ன ஜெயினப முடிக்க போறாங்களா அபுசலமாவோட மகள் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொன்னாங்க சொன்னாங்க எப்படி நான் முடிப்பேன் அவங்க வந்து இப்போ நான் உம்முசலமாக முடிச்சுக்கிறேன் அபுசலமா மரணிச்சபின்னால அவங்களோட மனைவியாக இருந்தவரை உமூசலமா முடிச்சுக்கிறேன் அபுசலமாவோட சலமாவோட புள்ள தான் ஜெயினபு அப்படி அப்படியே நான் முடிக்க அவ என்ன என்ன நான் வளர்க்கிற அப்படியே இல்லாட்டி நான் முடிக்க கூடாது ஏன் தெரியுமா அபு சலமாவுக்கும் எனக்கும் சுவைபா பால் ஊட்டிக்கிறாங்க அபுசலமாவுக்கும் எனக்கும் அப்ப எனக்கும் மகள் மாதிரி பால் ஊட்டிக்கிறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் இது சீரா இது எங்க போய் முடியுது வரலாற்றுல போய் முடியுது ரசூல்லாங்களோட மனைவிமா இருக்கு தெரியாது ரசூல் சலா யார் யார்கிட்ட பால் குடிச்சாங்கன்னு சொல்லி எனவே இப்ப எப்படி உம்முஹராம் ரஜூல்லாம் மகரமா இல்லையான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறது ரசூல் சல்லா அலுவலாம் அவங்களோட மனைவிக்கு தெரியாது ரசூல்லாங்க யார்கிட்ட பால் அருந்தினார்கள் விஷயம் என்னது தெரியாது இதுதான் நிலமை அன்றைக்கு இருந்த நிலைமை அதுதான் இன்றைக்கு தாயிட்ட பால் என்ற விஷயமே எல்லாருக்கும் தெரியும் இன்னும் கால்கிட்ட பால் அருந்து விடுங்க நான் தாயிட்டயே பால் அருந்தல ஏண்டா இல்லை யார் புட்டி பால தான் வாழ்க்கை ஓடுது அன்றைக்கு யார் யார்கிட்ட பால் அருந்திடும்ன்ற விஷயம் என்னது தெரியாது இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கேன் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ என்ன இங்கே முக்கியமாக தெரிஞ்சோம் ஹம்சா இல்லாமலும் பால் ஊட்டிக்கிறாங்க அபு சலமாவுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க இப்போ அப்போ இது வயசு ஒவ்வொருத்தரும் வயசு குறைய கூட இருக்கலாம் ஆனால் அவங்க சொல்லோட யார் அவங்க பால் ஊட்டிக்கிறான் இதில் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ளணும் சஹிகல் புகாரி வந்து குரானோட இமாம் புகாரி மனிதர் தான் என்று இதன் மூலமாக நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே அவரை நபி என்ன நினைச்ச மாதிரியும் இப்போதான் இவங்க மனிதன் நிரூபிக்கிற மாதிரியும் சரியா ஒரு ஒரு செய்தி சொல்வார்கள் அந்த செய்தி முடிய எப்படி முடியும் என்றால் புகாரில் வார செய்தி எப்படி முடியும் என்றால் அதாவது உருவா சொல்றார் அந்த செய்தியில் உருவா சொல்றாரு அவருடைய குடும்பத்தில் ஒரு சிலர் சொன்னார்கள் நான் அபுலக கனவுல அபுல் அகபை கனவிலே கண்டேன் அப்போ அபுலாவ்ட்ட கேட்டேன் நீங்கள் எனக்கு இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களை பிரிஞ்ச பின்னால் நான் எந்த ஹயிரிலையும் எனது இப்போ இல்லை நான் வந்து நரகத்திலே என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்றாலும் கூட எனக்கு நான் சுவைபாவை விடுதலை செய்தேன் பாருங்கிற சூழ்நாங்கட பிறப்பால் அதனால் எனக்கு ஒரு அளவுக்கு என்ன தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி ஒரு சாத ஒரு பெருவிரல் அப்படி ஒரு விரல் அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கேன் மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ இதைத்தான் அந்த மற்ற சகோதரர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிறந்தநாள் நாள் கொண்டாடலாம்ன்றது இது ஆதாரம் அபுல் ஹபு கொண்டாடினார்ன்றது விளங்கிதா அபுல் ஹப் வந்து என்னது இந்த அதாவது அப்படி விடுதலை செய்ய பிறந்த தான் விடுதலை செஞ்சாங்க எனவே அது ஒரு ஆதாரம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க இதை விட அக்கீக்காவை ஆதாரமாக காட்டிக்கலாம் அது பிறந்ததுக்கு தான் அது கொடுக்குறது நம்ம பேசுகிறது அடுத்த வருஷத்து சரியா அவள் இப்படி கொடுத்தாருங்கிறதுக்கு இது ஆதாரமாக சொல்வார்கள் இதை எடுத்து காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அபுலஹபுக்கு தண்டனை குறைக்கப்பட்ட செய்தி குருவானோட முரம்படுதா இல்லையா தப்பத்தியதா அபிலஹபி ஒத்தப் அப்படி குரான்ல வருது இமாம் புகாரியே அது ஆதாரமாக கொண்டு வரல முதலாவது இமாம் புகாரி செய்தி எல்லாம் சொல்லிட்டு கீழே என்ன சொல்றா கால உருவா உருவா சொன்னார் அல்லது உருவாவுடைய கூற்றாக கொண்டு வரா இமாம் புகாரி சஹி என்பதற்காக மட்டுமல்ல சகிள் புகாரியில் கொண்டு வருவார் இப்போ குர்வான் வசனத்தில் சஹி லைஃப் இருக்குதா இருக்குதா அப்பயும் குரான் வசனத்துல கொண்டு வந்தார் புகாரில் இது சகி ஆனது கட்டுறதுக்கா நான் சகியான ஹதீஸ்களை மட்டும் தான் இந்த புகாரிலே கொண்டு வந்திருக்கிறேன் அப்ப குரானு வருதால அதெல்லாம் என்னது வரலையோ அதெல்லாம் அதுக்காக கொண்டு வந்தாரு அதுக்கு கொண்டு வரல புகாரில் அவர் சஹி ஹதீஸ் என்று எதையாவது அறிவிப்பால் வரிசையோடு கொண்டு வந்தால் அது என்ன சஹி அது அல்லாம குறிப்பு சொல்லுவார் தலைப்பு சொல்லுவார் அந்த அறிஞர் சொன்னார்னு ஒரு குறிப்பு என்ன செய்வாரு சொல்லுவார் இந்த கருத்து ஒரு குறிப்பு சொல்லு ஒரு தப்சீர் சொல்லுவார் அதுல லைவம் இருக்கும்

ஜாகிலிய காலத்தோடு அவரோட தொடரப்பட்டது ஏன் அவர் அந்த செய்தியை கொண்டு வந்தாருண்டா அம்பிரிபுடு மைமூன் வந்து ஜாகிலிய காலத்தை சேர்ந்தவர் அந்த அறிவிப்பாளர் வந்து யாரோட சேர்ந்தவர் ஜாகலிய காலத்து இல்லாட்டி என்ன இந்த செய்தி எங்க கொண்டு வந்திருக்கணும்னு தெரியுமா குற்றவியல் பாடம் இது அதுல கொண்டு வந்திருக்கணும் அதுல கொண்டு வரலாம் புகார் இந்த செய்தியை கல்லறிஞ்சு கொள்ளணும் என்ற பாடத்துல இதை கொண்டு வரலையம்மா புகார் ஏன் கொண்டு வரலப்ப அவருக்கு தெரியும் இது சரி வராதுன்னு இதை அங்க அவர் கொண்டு வரல எங்க கொண்டு வரண்டா ஐயாமு ஜாகிலியா ஜாகிலிய காலம் சம்பந்தமான இவர் வந்து ஜாகிலிய காலத்தை அடைஞ்சவர் என்பதற்காக அவர் செய்கிறார் கொண்டு வராரு இம்மா புகாரியிலுடைய பார்வையிலேயே இது நிராகரிக்கத்தக்க செய்தி அது அந்த உள் அர்த்தம் மிகுது அவருடைய அறிவிப்பால் வரிசையோடு சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் என்னது நிராகரிக்கத்தை ஆனால் அம்ரிபுடும் மைமூர் ஜாகிலிய காலத்தை என்ன செய்தவர் அடைந்தவர் என்பதற்காக கொண்டு வந்தார் அதனால் புரிஞ்சுக்கோங்க மா புகாரி புகாரியில் கொண்டு வந்த எல்லாமே சஹி என்பதற்காக கொண்டு வரல ஹதீஸ் என்று ரசூல் சல்லாஹ் அலி அவர்களை தொட்டு அறிவிப்பாளர் வரிசையோடு சொன்னால் ரெண்டு நிபந்தனை ரசூலாங்களோட சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அறிவிப்பாளர் வரிசையோடு சொன்னதாக சொன்னால் அது மாகார்ட பார்வையில் என்ன அது சஹி அது என்பது என்பதுதான் மற்ற மற்ற செய்தி எல்லாம் கொண்டு வருவார் தலைப்பு கொண்டு வருவார் எல்லாம் கொண்டு வருவார் அதுல அர்த்தம் என்னது இல்லை இது அல்ல ரைட் இப்போ இந்த செய்தியில் என்ன நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இதுவும் ஒரு வரலாற்றுக்காக கொண்டு வந்ததே தவிர இப்படி ஒரு சம்பவம் இருக்கு கொண்டு வந்ததே தவிர ரசூலாங்களோட சம்பந்தப்பட்ட செய்தி அல்ல அதை பிரித்து என்ன செய்கிறாரு அதை சொல்லி காட்டுகிறார் அடுத்ததாக என்ன என்று சொன்னால் ஹலிமத்யா நாலாவது ரசூல்லாங்களுக்கு பால் ஊட்டிய தாய்மார்கள் நமக்கு பேர் பாடமானது யாரு ஹலிமத்து சாதியா இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா சகிக்குள் புகாரிலயோ முஸ்லீமிலோ ரசூல் சல்லாஹி வசல்லாம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய் ஹலிமத்து சாதியாண்டெல்லாம் செய்யல வரல தெளிவா வந்தது யாரு சுவைபா நமக்கு பிரபல்யமானது ஹலிமா தெளிவா வந்திருக்கிறது சுவைபா சரியா நமக்கு பிரபல்யமானது யாரு ஹலிமத்து சாதி எப்படி பிரபலியமா ஆயிடுச்சு இங்கதான் நீங்க முக்கியமான விஷயம் நம்ம அறிவை தேர்றதை விட நிறைய பயான் கேட்டுக்கிறோம் நம்ம அறிவை தேர்றதை விட நிறைய பயான் கேட்டுக்கிறோம் ஏன் சுவைபாட சம்பவத்தை ஒரு அவருக்கு சொல்லலுமா சொல்ல இயலாது ஹலிமத்து சதி ஆடத்தை சொல்லலாம் உருக்கமாக கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் அந்த செய்தி எதுக்குமே ஆதாரம் இல்லை அந்த செய்தி எதுக்குமே ஆதாரம் இல்லை வரலாற்று ரீதியாக நிரூபிக்கலாம் ஹலிமத்து சதியா என்ற பெயர் இருந்ததோ இல்லையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ற அந்த தூரப்பகுதியில் இருந்து வந்து அவர்களை ஒரு பெண்மணி என்ன செஞ்சா எடுத்துட்டு போனால் பால் ஊட்டுவதற்கு அதை நிரூபிக்கலாம் ஹிஸ்டரிக்கலி வரலாற்று ரீதியாக தாரீக் ஐயன் அந்த பெண்மணியுடைய பேர் ஹலீமா அந்த பெண்ணுடைய பேர் ஹலீமா இது ஓகே ஆனால் இது எதுக்கு ஆதாரம் இல்லை புகாரிலேயோ முஸ்லீம்லேயோ ரசூல்லாமல் சொன்னதாகவோ அல்லது ரசூல் சலா அவளவு பால் பால்குடி சகோதரி என்று ஒரு சகோதரி வந்ததாகவோ செய்மா என்று ஒரு சகோதரி வந்ததாகவோ ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் இல்லை ஆனால் வரலாற்று ரீதியாக உலக வரலாற்றுலேயும் ஒரு வரலாற்று பால் குடி சம்பந்தமான ரசூலான வரலாற்றில் மிக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாம் உலகத்தோடு ஒப்பிட்டா ஸ்டோரிக்கில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அலிமத்து சாதியாக பால் இருந்தான்னு சொல்லலாமா இல்லையா அவர்கிட்ட பால் அறந்தான்னு சொல்லலாம் ஆனால் எதை நம்ம சொல்லக்கூடாது தெரியுமா இந்த தேவையில்லாமல் கொஞ்சம் அதை ஏற்றி சொல்லுவோம் பாருங்கள் அதெல்லாம் ஆதாரம் இல்லாத செய்தி என்ன அவங்க வந்து ஃபஸ்ட்டுக்கு ரசோல்லாங்கெல்லாம் புறக்கணிச்சாங்களாம் அவங்க வந்து என்னது இவர் அநாத குழந்தை இதை ஏற்றுக்கணும் பால் இப்போ செவிலித்தாய் என்று தான் மாறுது அனாத குழந்தைய தான் எடுத்துகிட்டு போகணும் எதுக்கு வந்தாங்க வந்ததே வந்து கவனிப்பாரற்ற பிள்ளையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு அனாத குழந்தைன்னு விட்டுட்டு போனாங்களா அப்போ என்ன பால் குட்டிக்கிறதுக்கு எல்லாரும் இருந்து தாய் தந்தை இருந்து ஒரு ஃபேமிலியில் எடுத்துகிட்டு யார் கொடுப்பாங்க அதான் எல்லாம் இருக்கிறாங்களே முதல் பிள்ளை ரெண்டாவது என்ன மற்ற வேற உரைகளில் என்ன சொல்லிக்கிறது ரசோல்லாங்க உயர்ந்த குளத்தில் பிறந்தார்ண்டு ஆனால் எடுத்துகிட்டு போகலை மட்டும் தாழ்ந்த குளம் ஒப்பில அழகிதா அடுத்தது என்னன்னு சொன்னால் அது என்னத்துக்கு சொல்றது தெரியுமா அப்ப முடிவுல வந்து கடைசியில அந்த என்ன ரசூல் சல்லா அலுவலம் முறையில எடுத்துட்டு போய் புறவு பறக்கத்து வந்தது என்ற மாதிரி சொல்றதுக்கு தான் அந்த செய்த வாரத்தை தான் சொல்றாங்க ஆனா அவைகள் எதுவுமே என்னது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட செய்தி நான் ஹலிமத்து சாதியா என்று சொல்லி ஒரு ஓடியோ ஒரு இருபத்தஞ்சு முப்பது நிமிஷம் பேசியிருக்கிறேன் அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு இந்த ஆதாரமும் என்னது இல்லை அப்படி ஒரு பெண்மணி இருந்ததாக வரலாறு சொல்லுது ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கும் என்னது எந்த ஆதாரமும் இல்லை ஹலிமத்து சாதியாவோட சம்பந்தப்பட்ட செய்தியில் ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக அந்த வரலாற்றில் வந்த செய்தியில் ஒரு செய்தி தனியாக வருது ஆனால் அந்த செய்தி சஹி முஸ்லீமில் வருது ஹலிமத்துவ சாதியாவோட சம்மந்தப்பட்டதாகவோ எதோட சம்மந்தப்பட்டதுன்னா அதில் வரல எப்படி வருதுன்னு சொன்னால் ரசூல்லாஹி சல்லாஹல்லுன்னு சொல்கிறாங்க நான் சிறிய வயதில் சின்ன பிள்ளைகளோடு விளையாடிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் எனக்கு என்னது இதயம் பிளக்கப்பட்டு நடந்த அந்த செய்தியை ரசூல்லாங்க சொல்றாங்க சாய் முஸ்லீம்ல வருது ஆனா அதுல எது வரல அலிமத்து சாதியாவோட வீட்டில் இருக்கிற நேரத்தில் அல்லது தியாரு பணி சாது இடத்துல எந்த சப்ஜெக்டும் என்ன செய்யல வரல அடுத்த இன்றைக்கு நீங்க தாய்ப்பு போனீங்கன்னா ரசூல்லாக வளர்ந்த இடம் இதுதான் பால்குடியோட வளர்ந்த இடம் இதுதான் கொஞ்சம் இடத்த என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க உங்கள்ட்ட நாங்க கேக்குறேன் நீங்க மக்கால் இருக்கிறீங்க உங்களோட பிள்ளைய இவ்வளோ வாகன வசதி வந்த போற கொடுத்து அனுப்புவீங்களா அந்த ஏரியாக்குன்னு பார்த்துக்கங்க மக்கால இருந்து அண்டைக்கு சரியா தாய்ப்புலேருந்து இருந்து மக்கா கிலோமீட்டர் ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் இருக்கீங்க உங்களோட பிள்ளையை கொடுத்த எந்த ஃபோன் தொடர்பு அது இதெல்லாம் இல்லை கொடுத்த யாரோ ஒரு குரூப் வந்து எடுத்துகிட்டு போகுது கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் விளங்கிட்டா அப்போ அப்படி நடக்கல அது ஆனால் தியாரு பணி சாது சொல்கிற அந்த ஏரியாவை விட தியாரு பணி சாது சொல்கிறது அந்த இடம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் மக்களுக்கு நெருக்கமான சில இடங்கள் எல்லாம் உண்டு வரலாற்றில் என்ன செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறேன் எனவே அந்த இடத்துல உள்ள ஒரு பெண்மணியாக இருந்து ஹலிமத்து சாதியா என்றவங்க என்ன செஞ்சிருக்கலாம் பால் கொடுத்திருக்கலாம் என்றது ஒரு பகுதி அந்த இடத்துல வறுமையாச்சு ஒட்டாமல்லாம் அந்த டைமில் பார்த்து மெழிஞ்சிருந்தது ரசூலாங்க பால் கொடுக்குறனால தான் என்ன செஞ்சது பால் நிறைய சுரந்தது அதெல்லாம் கொளுத்து போச்சு அப்படி இப்படி வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து என்னது அடிப்ப அதாவது செய்திகளில் வருது ஆதாரப்பூர்வமாக நம்ம என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை அப்போ ஏன் மக்களை வந்து என்னது கொலிக்கலை சுவைபா பால் குடிச்சுட்டு வருது சுவைபா பால் ஊட்டினாங்கன்னு வருது ஏன் மக்கா கொலிக்கலை அங்க மட்டும் என்ன செய்து எல்லாம் வளர்ந்து ஒட்டகம் கொளுத்து போகுது இங்க ரசூலாங்க பால இருந்தா தெளிவா புகாரி முஸ்லீம் எங்க வருது மக்கால அங்க நடக்கலையெல்லாம் அது எப்படி ரைட் இல்லையா அதனால இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு செய்தி ஆதரவான ஒரு செய்தி அல்ல ஆனா நம்ம வரலாற்று ரீதியாக அதை சொல்றது சதியா என்ற ஒரு பெண்மணி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டினார்கள் போதும் அதுக்காக என்ன செய்யக்கூடாது நிறைய என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அடுத்ததாக இதயம் பிளந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இதயம் பிளந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி சஹி முஸ்லீமில் வருது இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை சொன்னால் இதயம் பிளந்தது எப்படி இதயம் பிளந்தது எப்படி எனவே இது அது கனவு கண்டிக்கிறாங்கட சொல்லாங்க இதயம் பிளந்த மாதிரி கனவு கண்டிக்கிறாங்க அப்போ இப்போ இதயத்தை பிளக்குறாங்களா அது இப்போ ஓகே இப்போ அது ஓகே இதயம் பிளந்தது நான் மனுஷன் பிளந்தேன்னா சொல்லணும் ஒரு மனிதன் ரசூலாங்கிற இதயத்தை பிளந்தார்கள்டா நீங்கள் மறுக்கலாம் அது எப்படிடா புதுசாக தான் என்னது இதெல்லாம் கண்டுபிடிச்சி யார் பிறந்தான்னு சொல்கிற மலக்கு வந்து பிறந்தா பிறந்தார் அல்லாவுடைய கட்டளையில் என்ன ஏற்றுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இதில் அடுத்தது அந்த செய்தி நல்ல முறையில் யோசிச்சிங்கன்னு சொன்னால் விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லக்கூடியதுக்கு முரண்படாத அமைப்பில் அழகா அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் விஞ்ஞானத்துக்கு துணை போற அமைப்பில் அது அமைஞ்சிருக்கு எப்படி சொன்னால் இதயத்தை பிளந்தார்கள் விளங்கிட்டா அதில் எப்படி வந்திருக்கலாம் திடீர்னு வாய்க்குள்ளால் லபக்கண்டு இதயத்தை எடுத்தார்கள் வந்திருக்கலாம் தானே அப்படியா வந்தது இதயத்தை பிளந்தார்கள் அப்ப பொழக்கணும் இங்க வெட்டி வெட்டித்தான் ஆகணும் விளங்கிட்டா ஹார்ட்ட பிளந்தார்கள் அதுல இருந்து நினைச்சு இதயத்தை எடுத்தாங்க எடுத்து சும்மா கையில வச்சிட்டு இருக்கல தங்க பாத்திரத்தில் ஜம்சம் நீர்ல வச்சு அதுல ஒரு அலக்கா ஒரு அட்டை பூச்சி வடிவில் உள்ள ஒரு லீஸ் வடிவில் ஒரு சின்ன துண்டு இந்த பகுதி நம்ம கண்ணால காணணும் என்பது அல்ல எப்படி கண்ணால காணணும் என்பது அல்ல கண்ணால் காண முடியாமல் முன்னூறு முறைக்கு பெருக்கி பார்க்கக்கூடிய அமைப்பிலான உடல் அமைப்புகள் உடம்புல இருக்குதா இல்லையா மைக்ரோஸ்கோப்பால் பார்க்கக்கூடிய அமைப்பில் உதாரணமாக இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய லீச் வடி அத்தை வடிவில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய அலக்கன்றது அது வந்து ஒரு ஒரு வீக்கில் பார்த்தா என்ன செய்யாது விளங்காதுன்றாங்க ஒன் வீக்கில் பார்த்தா என்ன விளங்காது அது பல முறை பெருக்கி பார்த்தா தான் அது இருக்கிறது என்ன செய்யும் கண்ணுக்கு என்ன செய்யாது விளங்காது வெட் அப்போ பெருக்கி பார்த்தா தான் காண முடியிற அமைப்பில் இருக்கக்கூடிய உண்டு என்றால் இன்றைக்கு விஞ்ஞானம் வந்து இந்த அதாவது எஸ் ஜிபி ப்ரோக்ராம்னு சொல்லி ஹீமோன் ஜீனோ ப்ரோஜெக்ட் மனித ஜீனோம்களை எல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து இருபது பத்து வருஷமாக செஞ்சு தீக்கிறான் இதில் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் எதை கண்டுபிடிக்கிறான் இவன் நல்லவனாக எப்படிக்கிறான் கெட்டவனாக இருக்கிறான் எந்த ஏரியாலேருந்து நடக்குதுன்னு தெரியும் அவனுக்கு எப்படி குரோமோசோம் தெரியும் அது தெரியும் இது தெரியும் எல்லாம் பிரிச்சு முளைக்கூல்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிஞ்சுது எது தெரியாது எப்படி இவன் நல்லவன் ஆகிக்கிறான் எங்க இவன் கெட்டவனா எந்த செல்லுல அது இருக்குது தெரியாது நான் ஒருவேளை யோசிக்கிறேன் அல்லாஹுவாலம் அந்த எடுத்த ஒரு பகுதி எடுத்த அதில் என்ன சொல்லப்படுதுன்னா ஹாதா ஹப்பு சைத்தானி மிங்க் இதுதான் சைத்தானுக்கு உனக்குள்ள லிங்க் பங்கு சைத்தானுக்கும் உனக்குள்ள பங்கு கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் இதுவரைக்கும் விஞ்ஞானம் மைக்ரோஸ்கோப் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதெல்லாம் தாண்டி என்ன செய்யலாம் இருக்கலாம் அந்த பங்குன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணாங்கன்னு வருது அது என்னது ரிமூவ் பண்ணாங்க அப்போ ரசூல் சலாசன் இதயத்தை சுட்டி காட்டினாங்க இங்கே தான் தக்குவா இருக்குன்ற சொல்லி இதயம் குரூடாக இங்கே தான் ரசூல் சலால சொல்லி காட்டிக்கிறாங்க அந்த பகுதி என்ன செஞ்சுட்டு ரசூல் அங்கே எடுக்கப்பட்டு திருப்பி போடப்பட்டு அது இணைக்கப்பட்டது என்று வந்துட்டோட முடிஞ்சா பரவாயில்லை அனஸ்ரது அவங்க சொல்றாங்க அந்த தைத்ததின் அடையாளத்தை நான் கண்டேன் இன்றைக்கும் தையல் அடையாளத்தை நான் என்ன செஞ்சேன் நான் கண்டேன் என்றாங்க எல்லாரையும் தையல் அடையாளம் என்ன செய்யும் எல்லாரையும் தையல் அடையாளம் இருக்கும் இதுக்கு பிறகு இதையும் ஏற்றுக்கல இல்லாது அப்போ மனிதன் செஞ்சிருந்தேன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் பரவாயில்ல அது எப்படி இந்த உலகத்தில் இப்போ நடந்தா ஒருத்தர் நம்புவாரோ அந்த அமைப்பில் அதை என்ன செஞ்சுக்குது செய்யப்பட்டிருக்குது இது நம்புறதுல என்ன பிரச்சனை இது என்ன சிக்கல் இப்படி எதுவுமே இல்லாட்டி நம்ம நம்ப முடியும் அப்ப அதனால ரசூல்லாவுடைய சப்ஜெக்ட்ல இது என்ன செஞ்சது நடந்தது விளங்கிட்டா அடுத்ததாக அதாவது ஐந்தாவது இந்த டைம் போகுது இல்லை இப்பதான் அறிஞ்சுக்கிறேன் எனக்கு நான் எட்டு நாற்பத்தஞ்சு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் சரியா எது வரைக்கும் போகலாம் 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 அடுத்ததாக வந்து ஐந்தாவது முக்கியமான செய்தி என்ன அபு தாலிபோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதினோரு வயதில் போனாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லுவாங்க எங்கேடா ஒன்று ஜோர்தான் அல்லது சிரியா ஜோர்தான் அல்லது சிரியா இப்போ ஜோர்தான் ஒரு ஏரியா வச்சு இந்த ஏரியா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியா இப்போ சரியா அந்த ஏரியா சிரியாவில் வச்சு இங்கே தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஏரியான்னு செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க ரைட் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க யாரோட அபூ அபு தாலிபோட வேற யார் இருந்தாங்க அந்த பிரயாணத்தில் அந்த ஹதீஸை கேட்டவங்களுக்கு தெரியும் வேற யார் அந்த பிரயாணத்தில் இருந்தாங்க பிலால் ரோதி இல்லாமவர்களும் அபு பக்கர்லாம் இருந்தாங்கன்னு அதில் அந்த செய்தியில் வருது விளங்கிட்டா அதில் போகிற சின்ன வயசு அவங்கள எல்லாரும் சின்ன வயசு விளங்கிட்டா ரைட் அவங்க போகிறாங்க போய் என்ன செய்கிறாங்க அப்படி என்று சொன்னால் அதாவது அப்படி போகிற டைமில் அந்த புஹைரா என்ற அந்த ராகிப் அந்த மத குரு அழைச்சி அவர் ரசோல்லாங்களுக்கு மேலே ஒரு மேகம் என்ன செய்யுது நிழலிட்டு இட்டு இருக்குது அப்போ ரசோல்லா இஸ்லா அவ்வளோ சில ஒரு மரத்துக்கு கீழே போகிறாங்க அந்த மரத்துடைய நிழலெல்லாம் யார் சாஞ்சி கண்டிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ரசோல்லாங்க போனோன்னே அந்த நிழல் என்ன செஞ்சுட்டு ரசுல்லாங்களை பக்கத்துக்கு அது மாறிச்சு அந்த இவர் சொல்கிறார் என்ற அந்த மத குரு சொல்கிறாரு இவருக்கு எதிர்காலத்தில் ஒரு என்னது இவர் நபியாக என்ன செய்வார் வருவார் அதனால நீங்கள் சிரியாவுக்கு என்ன செய்ய வேணாம் அவரை கூட்டிக்கிட்டு போக வேணாம் திரும்பி என்ன செஞ்சுருங்க போயிருங்க இல்லைன்னா பெரிய ஒரு பாதிப்பு வர கொள்றதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்குது நபியுடைய அடையாளமெல்லாம் எல்லாம் விற்கி இருக்குது என்று சொன்ன நேரத்தில் இந்த செய்தி வரும் இந்த செய்தி இந்த செய்தியை சிலர் வந்து முக்காமணித்தியான ஒரு மணித்தாலம் பண்றாங்க இது குராஃபத்தான செய்தி இது குராஃபத்தான செய்தி ரசூல்லி சலாஹு ஷேக் இதை வந்து சகின்னு சொல்றாரு கரெக்டா இமாம் புகாரி இமாம் தஹாபி சொல்றாரு இதை செய்தி வந்து நிராகரிக்கத்தக்க செய்தி இமாம் தஹாபி சொல்கிறாருன்னு இது அபிலாலும் அபுபக்கர் அங்க எப்ப இருந்தாங்கன்னு கேட்கிறான் மிதாவிலங்க எப்போ விடுதலையானு கேட்குறாங்க அதில் வருது அந்த செய்தியில் அதுக்கு இவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கண்ணா பின்னால் வந்து அறிஞ்சு என்ன சொல்கிறாங்கண்ணா அது நுழைக்கப்பட்டிருக்குது அந்த செய்தி என்னது வேறொரு அறிவிப்பால் வரிசையில் வர செய்தி சில வேலை ராவி மறந்து என்ன செஞ்சுக்கலாம் அதை நுழைத்திருக்கலாம் எனவே இந்த அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற என்ன செய்யணும் பார்க்கணும் அப்படின்ற அமைப்பில் சொல்கிறாங்க ஆனால் அந்த செய்தி என்னது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இமாம் தஹாபி மறுக்கிறாரு அதே போல் கடந்த கால அறிஞர்கள் பல அறிஞர்கள் இந்த செய்தி என்ன செஞ்சுக்கிறாங்க இருக்கிறார்கள் பல விஷயங்களை சொல்லி நிராகரிக்கிறாங்க அதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ரசூலாங்களுக்கு மேகம் நிழலாக இருந்துச்சு ரசூலாங்களுக்கு மேகம் நிழலாக இருந்துச்சு இப்போ மர நிழல் வந்து ரசூலாங்க பக்கம் திரும்பிச்சேன்னு சொன்னால் எப்படி விளங்கிச்சு ரசூலாங்களுக்கு மேகம் நிழலாக இருக்கிற இடத்துல மேகம் தானே நிழலாக இருக்குது நிழல் இருக்கிற டைமில் நிழல் எப்படி வரும் இன்னொரு நிழல் குரோஸாக எப்படி என்ன செய்யும் அதில் வரும் அப்போ இந்த செய்தியில் ஒரு கற்பனை என்ன செஞ்சுக்குது கலக்கப்பட்டிருக்குது அதே போல் இதை வச்சுக்கணும் கிறிஸ்தவர்கள் இந்த செய்தியை ஆதாரமாக எடுக்கிற இது வந்து நல்ல நம்பகமான செய்தி அப்படின்ட்டாங்க யார் கிறிஸ்தவர்களே நம்மகிட்ட தான் படித்தார் முகமது யார்கிட்ட படித்தார் எங்கள்கிட்ட தான் என்ன செஞ்சார் முகமது படித்து இந்த குர்ஆன் எல்லாத்தையும் தான் என்ன செஞ்சார் அவர் தான் சொன்னார் அது முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த செய்தி இமாம் திருமிதி ஹசன் என்றார் ஷேக் அல்பானி வந்து இது என்ன செய்கிறாரு சஹி என்று சொல்கிறாரு ஆனால் ஷேக் அல்பானியுடைய ஆரம்ப காலத்தில் இது சஹி என்று சொன்னது பிக்காலத்துடைய அவருடைய விமர்சனம் மிச்சம் பலமாக என்ன செஞ்சது இருந்தது ஆனால் இந்த செய்தியை பற்றி அவருடைய தனிப்பட்ட ஆய்வு எனக்கு அதை அதிகமாக பார்க்க கிடைக்கல ஆனால் இமாம் ஜஹாபி இது என்ன செய்கிறாரு அதை மனாக்கீரான

இது ஒரு செய்தி சும்மா உருக்கத்துக்காகவே நிறைய என்ன செய்வாங்க இத நிறைய சொல்லி கொண்டு போவாங்க இது பலகீனமான அதாவது அடிப்படையற்ற செய்தி இதை சுருக்கமான அறிவிப்பு திரும்பியதில் வருது முடியாது அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு செய்தி ரசூல்லாங் சொல்றாங்க சஹி முஸ்லீமில் வருது சஹி முஸ்லீம் ரசூல்லாங் ஹஜரன் பி மக்கா மக்கால் எனக்கு ஒரு கல்லை தெரியும் நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் எனக்கு சலாம் சொல்லி கொண்டிருந்த ஒரு கல் எனக்கு என்னது தெரியும் என்று சொன்னார்கள் அப்ப ரசோலாங்களுக்கு தான் நபியா நபி என்ற விஷயம் ரசூலா ஒன்னும் தெரியாது அந்த நேரத்தில் கல்லு சலாம் சொல்லிக்கின்றது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சஹி முஸ்லீம் எனது வரக்கூடிய செய்தி ஏன்னா ரசூல் சலா நாற்பதுக்கு முன்னால் எல்லாரையும் போல சாதாரண மனிதராக இருந்தார்கள் என்று பொதுவா என்ன செய்யாது சொல்ல முடியாது ஏன்னா இந்த செய்தி என்ன சொல்லுது ரசூலாங்களுக்கு இதயம் பிழக்கப்பட்ட செய்தி இந்த செய்தி எல்லாம் ஒரு ஸ்பெஷலிட்டி ரசூலாங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அதை சில அடையாளங்கள் எல்லாம் என்ன காட்டி இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த குராபத்தான செய்திக்கு இதுக்கு என்னது எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பல அறிஞர்கள் மறுத்திக்கிறாங்க விளங்கிட்டா பல அறிஞர்கள் மறுத்திக்கிறான் நம்ம உண்ட குராபத்து லைவ் சொன்னோன்னா இதுவும் முடிஞ்சுதா அப்படின்னு நினைவு அப்படி நினச்சிடக்கூடாது இது வந்து சும்மா ஒரு விளையாட்டு இல்லை

எங்களினுடைய மூச்சும் பேச்சும் இந்த இஸ்ராத்தினுடைய அத்தனை வழிகேடுகளுக்கு எதிராக அல்லாஹ் அமைத்து தரட்டும்